हेलो फ्रेंड्स, रॉयल एनफील्ड निर्वनम समीपत्तल दा मीटियर 350 इंडियाले लांच पन्नांगे। अंद वगैल इंद निर्वनम इन्नु 3-5 वर्णंगलुकुल्ल किट्टत्तट्ट 15-20 புதிய மாடல் பைக்குகளை இந்தியால லான்ச் பண்ண போறதா தெரிய வந்திருக்கு। சோ இனி வரும் வருடங்கள்ல ஒவ்வொரு வருடத்துக்கு அதிகபட்சமா 4 புதிய மாடல் பைக்குகளை நம்ம ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தில இருந்து எதிர்பார்க்கலாம்। அதே மாதிரி இந்த புதிய மாடல் பைக்குகள் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 250 சிசி ல இருந்து அதிகபட்சம் 750 சிசி குள்ள இருக்கக்கூடிய பைக்குகளா இருக்கும்। இப்போதைக்கு ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட கைவசம் பாத்தீங்கன்னா புல்லட் 350, கிளாசிக் 350, மீட்டியர் 350, ஹிமாலயன், இன்டர்செப்டார், காண்டினென்டல் ஜிடி போன்ற 6 மாடல் பைக்குகள் இருக்கு। இப்போ வந்திருக்கிற தகவலின்படி கூடிய விரைவில் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் 650 சிசில ஒரு புதிய க்ரூசர் பைக்கை லான்ச் பண்ண போறாங்க। அதே மாதிரி 350 சிசில சிங்கிள் சிலிண்டர் கொண்ட ஒரு இன்டர்செப்டர் பைக்குமே கூடிய விரைவில் வர போறதா தெரிய வந்திருக்கு। இதுல இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் எலக்ட்ரிக் வாகனங்கள் மேல அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க। சோ ஃபியூச்சர்ல ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்திலிருந்து ஒரு சில எலக்ட்ரிக் பைக்குகளை நாம எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த வருடம் அதாவது 2021 ஏப்ரலுக்குள்ளார பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிளாசிக் 350 மற்றும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் புல்லட் பைக்குகளை லான்ச் பண்ண போறாங்க। அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமீபத்துல லான்ச் பண்ண மீட்டியர் 350ல பாத்தீங்கன்னா புதிய இன்ஜின் மற்றும் ஒரு சில புதிய வசதிகள் கொடுத்திருந்தாங்க। சோ வரப்போற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிளாசிக் 350 மற்றும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் புல்லட் பைக்குகளையுமே அதே புதிய இன்ஜின் மற்றும் ஒரு சில புதிய வசதிகளோட வரும்னு எதிர்பார்க்கலாம். சமீபத்துல தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிளாசிக் 350ஓட ஒரு சில புகைப்படங்கள் இணையத்துல வெளிவந்தது। அந்த புகைப்படத்தை வச்சு பார்க்கும்பொழுது அந்த பைக்ல LCD மற்றும் TFT டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க। சோ இப்ப இருக்கிற கிளாசிக் 350ல முக்கியமா என்னென்ன வசதிகள் மிஸ் ஆகுதோ அந்த எல்லா வசதிகளுமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிளாசிக் 350ல கொடுப்பாங்கன்னு நம்பலாம். மத்தபடி வரப்போற அந்த புதிய ஜெனரேஷன் கிளாசிக் 350ஓட விலை பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஷோரூம் விலை மட்டுமே ஏறத்தாழ 170,000 ரூபாய் கிட்ட வரலாம். ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட இந்த அதிரடியான முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.